அஸ்லாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கீழக்கரை ஸ்பெஷல் ரெசிபி பொரிக்கன் சட்டி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 கப் அளவு இருந்தது. இதை இப்போது மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இது தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் எவ்வளோ கெட்டியாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு தண்ணி 1 கப் அளவு மட்டும் சேர்க்குறேன். இதை இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி பால் எடுத்துக்கலாம். நல்ல திக்கான மில்க்கு 1 கப் அளவு கிடச்சிருக்குது. 1/4 கப்பு சீனி எடுத்துக்கிறேங்க. 2 முட்டை எடுத்துக்கிறேங்க. தேங்காய் பால் எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட் அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. பருமாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பொடி மாவு, இடியப்ப மாவு, அது 1 கப் எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் அளவு தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேங்க. இதோட 2 முட்டை, நாம் எடுத்து வச்சுருக்கிற சீனியை இதோட சேர்த்துக்கிறேங்க. கோகனட் மில்க் எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவு சீனி சேர்த்துக்கிறேங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சீனி கரையிற அளவுக்கு. இப்போ இதோட 1 பிஞ்சு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேங்க வாசத்துக்காக. இப்போ இதில் அரிசி மாவை சேர்த்துடலாம். மாவு சேர்த்துட்டு நல்ல கைகளால் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நல்லா பிசைஞ்சு கலந்து விடுங்க. 1-2 நிமிஷம் நல்லா கலந்து பிசைஞ்சு வைங்க. இது 3-4 ஹவர்ஸ் அப்படியே ஊறி வரட்டும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு முறை கலந்து வச்சுக்கிறோங்க. நம்ம நல்லா கலந்து கொடுக்க கொடுக்க மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சப்பாத்திக்கு பிடிக்கிற அளவை விட கொஞ்சம் பெரிய அளவு உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கிறோங்க. இதை கைகளால் நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணி தட்டி எடுத்துக்கிறோங்க. ஓரங்களில் லேசாக தட்டி விட்டிங்கன்னா நல்லா திக்காயிரும். அடுப்பில் தவா வச்சு சூடானதும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேங்க. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை 1-1 போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் நல்லா சிம்மில் வச்சுக்கிறேங்க. இது நல்லா இருந்து வேகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும், இல்லைனா சீக்கிரம் கருகிரும். இதை பெரட்டும் போது பார்த்து பெரட்டிக்கிறேங்க. கொஞ்சம் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெய் அதிகமாக சேர்க்க வேணாம். நெய் அதிகமாக சேர்த்தோம்னா நிறைய உடைய சான்ஸ் இருக்குது. இப்போ இது நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கீழக்கரை ஸ்பெஷல் ரெசிபி பொரிக்கன் சட்டி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப விரும்பி கேட்ட ரெசிபி இது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கிறேங்க. அண்ட் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.